வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த வாரத்துக்கான சூப்பர் ஹீரோ நியூஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரெய்லரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லெகோ மூவி பார்ட்டும். ஸோ அதில் வந்துட்டு அந்த ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காம அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு நம்ம மெயின் ஹீரோவாக யார் ப்ளே பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ப்ராட், அதாவது வந்துட்டு நம்ம ஸ்டார் லார்ட், அவர் தான் வந்துட்டு வாய்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து நம்ம டபிள்யூபிஏ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கனால இல்லை பேட்மேன் சூப்பர்மேன் நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ரொம்பவே காமெடியாக இருக்கும், மறக்காமல் அந்த ட்ரெயிலர் செக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ட்ரெயிலர் பார்த்திங்கன்னா அது கூட அனிமேஷன் மூவி தான், அது வந்துட்டு நம்ம ரால்ஃப் பிரேக்ஸ் த இன்டர்நெட் அந்த மாதிரி ஒரு மூவி. ஸோ இது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி. ஸோ டிஸ்னி தான் ஆக்சுவலாக மார்வலும் ஓன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் கூட நிறைய சூப்பர் ஹீரோ ரெஃபரன்சஸ் நிறையவே வரும், மறக்காமல் அந்த ட்ரெயிலரும் செக் பண்ணுங்க கைஸ். இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுராசிக் வேர்ல்டு பார்ட் டூ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, த ஃபாலன் கிங்டம். அதில் கூட நம்ம ஸ்டார் லார்டான கிறிஸ் ப்ராட் தான் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ நாளைக்கு யார் அந்த படத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வாரத்துக்கான சூப்பர் ஹீரோ நியூஸாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கான். ஸோ காமிக்கான் வந்துட்டு ஜூன் 19 24 வரைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காமிக்கானில் தான் ஆக்சுவலாக நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் ஆகட்டும், காமிக்ஸ் ஆகட்டும், அனிமேட்டட் சீரீஸ் ஆகட்டும் புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து அந்த பேனலை செக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரெகுலர் அப்டேட் வந்து என் சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் 2, அதாவது சூப்பர்மேன் பார்ட் 2 வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதுக்கான ட்ரெய்லரோ டீசரோ இல்லை வந்துட்டு டைட்டில் டைரக்டர் இல்லைனா அட்லீஸ்ட் ரிலீஸ் டேட் இதெல்லாமே வந்துட்டு நம்ம காமிக்கானில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தான் ஆக்சுவலாக பிளாக் அடத்தை காட்ட போகிறதா சொல்கிறாங்க. எல்லாம் ஷசாமில் காட்டுவாங்க நிறையவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பட் இந்த படத்தில் தான் ஆக்சுவலாக நம்ம பிளாக் அடம் காட்ட போகிறாங்களாம். ஸோ மெயின் வில்லனாக வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஹென்றி கேவல் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருக்காராம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டிஸ் லீக்கில் வந்து அவரோட ஆக்டிங் சூப்பீரியராக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம டபிள்யூபிஏ பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேன் ஷசாம் மூவியில் கூட சில சீன்ஸுக்கு வரதாக பேசப்பட்டிருக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மார்வல் மூவி சார்ந்த படம் தான், அதாவது நம்ம ஃபியூச்சர் ஆஃப் மார்வலை பற்றி நம்ம கெவின் ஃபேஜ், அதாவது ப்ரொடியூசர் ஆஃப் மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து பேசியிருக்காரு. ஒன்று அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அவெஞ்சர்ஸ் 4க்கு அப்புறம் எல்லாமே மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ் மார்வல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா கான். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பாகிஸ்தானி சூப்பர் ஹீரோ, ஆக்சுவலாக நிஜமாலே இந்த மாதிரி மார்வலில் ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அடுவங்க தான் மெயின் ஒரு ஸ்டெப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்வெருங்க வந்து புதுசாக ஒருத்தங்க கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கதா லைக் ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு நம்ம கெவின் ஃபேஜ். அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு எக்ஸ்மென் சீரீஸை பற்றி பேசியிருக்காரு, பட் அந்த சீரீஸில் தான் நம்ம உள்வரே நேச்சுரலாக தோன்றப்பட்டிருக்கேன். ஸோ ஹியூ ஜாக்மேன் திரும்பி வருவான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த எதிர்பார்ப்பை குழி தோண்டி புதைச்சிருங்க, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது பாருங்கள் ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேன் மொத்தம் 6 படங்கள் வந்து கான்ட்ராக்ட் இருக்கிறதா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் 4க்கு அப்புறம் 2 படம் அவன் நடிப்பார். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கூல் அகாடமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் சொல்லி 2 டைட்டில் வந்து அஃபிஷியலாக லீக் ஆகிருக்கு. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் கிடையாது, இது வந்து ஒரு லீக் தான். ஸோ மறக்காம அதுவும் செக் பண்ணுங்க கைஸ். ஸோ கடைசியாக இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு லீக்னு சொல்லலாம், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம். ஸோ இந்த காமிக்கான்லாம் நம்ம வார்னர் ப்ரோஸும் டிசியும் சேர்ந்து ஒரு புது படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதாவது ஜோக்கர். ஸோ இந்த ஜோக்கரோட ஆரிஜின் மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அஃபிஷியலாக கன்ஃபார்மும் ஆகியிருக்கு. ஸோ இந்த படத்தில் கூட நம்ம ஹார்லி குவின் கூட வருவாங்களாம். இந்த படம் ஆக்சுவலாக 1980s, அதாவது பிகினிங் ஆஃப் த ஜோக்கர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க, பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இந்த ஜோக்கர்னு கூட வைக்கலாம். ஸோ இது வரைக்கும் டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணப்படலாம், பட் ஹீரோ நம்ம ஆக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூசைட் ஸ்குவாட்ல வந்த ஜாரட் லெட்டோ தான். ஸோ அவர் வந்து எப்படி ஜோக்கராக மாற்றப்பட்டார் அந்த கதை தான் இந்த கதை. ரொம்பவே ஆசமாக இருக்கும் நான் நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஜோக்கர், எல்லாருக்குமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச வில்லனாக இருப்பாங்க. பட் இந்த ஜோக்கர் கொஞ்சமே வித்தியாசமானார், அதாவது நம்ம ஜேசன் டாட் தான் வந்து ஆக்சுவலாக ஜோக்கராக மாற்றப்பட்டாராம், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ ஜேசன் டாட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் கூட செகண்டாக வந்த ராபின். ஸோ மேபி இதுக்கும் அதுக்கும் ஏதாவது லிங்க் போட்டு இந்த ஜோக்கர் உருவாகின விதத்தை சொல்லலாம். ஸோ ரொம்பவே எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து அஃபிஷியலாக பிளாக் ஹாக்ங்கிற டிசி மூவி வந்து இயக்க போகிறான்னு சொல்லி அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த வாரத்துக்கான சூப்பர் ஹீரோ நியூஸ். நிறைய ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. காலையில் தான் ஆக்சுவலாக நான் அந்த அவெஞ்சர்ஸ் 4க்கான லீக்கை பற்றி பேசியிருந்தேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ அது வந்து அஃபிஷியல் லீக் மாதிரி இருக்குது, பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நான் உங்களோட அத்தனை நாள் வீடியோவில் மீட் பண்ணுறேனே, அது வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ், வரட்டேன்.